பிரியமான வேதாராட்சியர்களை இந்நாட்களிலே நாம் உன்னதப்பாட்டு புத்தகத்தை கற்று வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் உன்னதப்பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இறுதியாக நாம் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமானது என்பதை சிந்தித்து வந்தோம் பிலாத்து இயேசுவை விசாரணை செய்தான் அவன் அவரை பற்றி முடிவெடுக்க தீர்மானிக்க விரும்பவில்லை அதை தவிர்க்கவே விரும்பினான் என்றாலும் அவன் தீர்மானம் எடுக்காமல் போக கர்த்தர் விட்டுவிடவில்லை அவனை ஒரு முடிவெடுக்க வைத்தார் பிலாத்து தண்ணீரை அள்ளி கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறினாலும் அவன் முடிவெடுத்தான் அவன் செய்தது எவ்வளவு பெரிய ஒரு தவறு இல்லையா சபையின் விசுவாச பிரமாணத்திலே பல நூற்றாண்டுகளாக பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஓ பொந்தி பிளாத்துவே நீ உன் கைகளை கழுவவில்லை நீ தீர்மானம் செய்தாய் இயேசுவை பற்றிய ஒரு முடிவு எடுத்தாய் தேவன் உன்னை முடிவெடுக்க வைத்தார் புந்திப்பிலாத் ஒருவேளை தன்னை நீதிபதியாகவும் இயேசுவை குற்றவாளியாகவும் நினைத்திருப்பான் ஆனால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நீதிபதி தானே ஒரு குற்றவாளி என்ற உணர்வு இல்லாமல் போய்விட்டது இன்னும் கூட நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஏசு கிறிஸ்து விசேஷித்தவர் மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நம்முடைய ஆதி திருச்சபையின் வரலாற்றை பார்க்கும் பொழுது இயேசுவை ரோம சாம்ராஜ்யத்திலே இருக்கும் மற்றைய தெய்வங்களோடு வைத்தால் கூட ஆதி தெய்வ பிள்ளைகள் உயிரையே விட்டு விடுவார்கள் என்று பார்க்கிறோம் ஆதி திருச்சபையின் தந்தை என்று அழைக்கும் டெட்டோலியன் என்பவரின் குறிப்பிலிருந்து இதை நாம் அறிகிறோம் மேலும் ராயனுடைய உருவத்திற்கு முன் சிறிதளவு வாசனை திரவியத்தை எடுத்து வைக்கக்கூட அவர்கள் மறுத்து விட்டார்கள் அவர்கள் இவற்றையெல்லாம் செய்யாததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய நேசர் வித்தியாசமானவர் விசேஷித்தவர் அவர் தேவாதி இருக்கிறார் இங்கே நாம் மற்றொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் எருசலேமின் குமாரத்திகள் மனவாட்டியை பார்த்து அவ நம்பிக்கையான கேள்விகளை கேட்டாலும் அவளைப் பார்த்து ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று கூறுவதை இந்த வசனத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம் இருசிலேமின் குமாரத்திகள் கிறிஸ்துவோட ஐக்கியம் கொள்ளாதவர்கள் அவருடைய விசேஷித்த தன்மையை அவர்கள் அறியாதவர்கள்தான் என்றாலும் சபையின் அழகு அவருடைய கண்களுக்கு புலப்படுகிறது எனவே ரூபவதியே என்கிறார்கள் அருமையானவர்களே சபையின் அழகு புறஜாதியாருக்கும் தெரியக்கூடிய அளவிலே இருக்கிறது உலகிலே அவருடைய நடத்தை செயல்பாடு சாட்சியான வாழ்க்கை போன்றவற்றின் மூலம் இந்த அழகு வெளிப்படுகிறது இரண்டு குர்திகள் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை கவனியுங்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான நாமே சபைக்கு நிருபமாய் அழகாய் இருக்கிறோம் நம்மை கவனித்தே சபையின் காரியங்களை உலகம் புரிந்து ஆகவே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் ஒரு பக்தியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சபைதான் உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமே ஒழிய உலகம் சபைக்குள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது சபையிலிருந்தே நற்செயல்களும் ஆசீர்வாதங்களும் புறப்பட்டு உலகத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய உலகத்திலிருந்து துர்க்கிரியைகளும் சாபங்களும் சபைக்குள்ளே புகுந்து கொள்ளக்கூடாது சபையிலிருந்து ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்டு அது உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் உலகத்தில் ஏற்படும் மாம்சத்தின் எழுப்புதல் சபைக்குள் நுழைய இடம் கொடுக்கக்கூடாது சபையே உலகத்திற்கு இருக்க வேண்டும் அதுவே அழகுள்ள இருக்கிறது இருக்கிறதென்று மற்றவர்களால் புறஜாதியாரால் புகழப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே மனவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு பதில் கூறுவதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் குமாரதிகளின் குமாரத்திகளின் அவநம்பிக்கையான கேள்விகளுக்கு மனவாட்டி தரும் பதில்கள்தான் அவை அவர்கள் கூறின வார்த்தைகளினாலே மனவாட்டி மிகவும் சோர்ந்து போய் மணவாளன் மீது உள்ள அன்பிலே தனிந்து போயிருப்பாள் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும் ஆனால் நிலைமை அப்படி இல்லை இப்பொழுது அவளுடைய அன்பு இன்னும் அதிகமாக பெருகிற்று என்றே சொல்ல வேண்டும் இப்பொழுது மணவாட்டியின் பதிலை உன்ன பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கலாம் இதை வாசிக்கிறேன் உன்ன பாட்டு ஐந்து பத்து முதல் பதினாறு வரை என்னை நெசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையுமாயிருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் பதிக்கப்பட்டவைகளுமாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள வெள்ளைப் போலம் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிய பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல இருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறதே அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என்னே சார் எரிசிலேமின் குமாரதிகளே இவரே என்னே சார் இந்த பகுதியில் ஒரு காரியத்தை நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது மணவாட்டி மணவாளனை மிகவும் பூரணமாக அறிந்து வைத்திருந்தாள் எனவேதான் அவள் மணவாளனை குறித்த ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்களையும் இவ்வாறு சொல்ல முடிகிறது அவள் மணவாளனை தனிப்பட்ட முறையிலே நெருக்கமான வகையிலே அறிந்து வைத்திருந்தாள் அருமையானவர்களே நீங்கள் எய்சு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அவரை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் மட்டுமல்ல அவரை பற்றி நன்கு தெளிவாக சொல்லும் அளவிற்கு வேத அறிவை பெற்றோர்களாய் மாற வேண்டும் அதற்கு வேதத்தை தினமும் ஆவியானவரின் துணையுடன் வாசித்து தியானிக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்துவிட்டால் இருக்கக்கூடாது அவர் மேல் அன்பும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் வைராக்கியமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் புரியவான்லே நாம் அவரை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது அவரில் அன்புடையவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அந்த ஒரு கூவலையே இங்கே பார்க்கிறோம் மனவாட்டி அவரை நன்கு அறிந்திருந்தாள் அவள் அவரை அறிந்து வைத்திருந்தது மட்டுமல்ல அவரை மிகவும் நேசித்தாள் எனவேதான் அவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என்று கூறுகிறாள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாகவே எழுதுகின்றனர் ஏனென்றால் அவர் சரீரத்தில் இருந்தபொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் ஸ்கஃபீல்டு விளக்க உரை வேதாமத்தை எழுதிய டாக்டர் சி ஐ ஸ்கஃபீல்டு என்பவர் ஒரு சிறு புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தன்மையை குறித்து எழுதியிருக்கிறார் அவர் எழுதியுள்ள கருத்துக்களை சற்றே கவனிங்கள் மற்றெல்லா சிறந்தவைகளும் சிறிய காரியத்தினால் அழிந்து போகின்றன மற்றெல்லா ஞானமும் மூடத்தனத்தால் குறைவானதாக மாறும் மற்றெல்லா சிறந்த தன்மைகளும் பரிபூர்ணமற்ற நிலைமையினால் கரைப்பட்டு போகும் ஆனால் இயேசு கிறிஸ்துவோர்வரை எல்லாவற்றிலும் முழுமையான அன்புடையவராயிருக்கிறார் இது போலியான புகழ்ச்சி அல்ல எனவே இங்கே அவர் சொல்ல விரும்புவது இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தன்மையை கூற விரும்புகிறார் முதலாவதாக எனக்கு தெரிந்த வரையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தன்மை அவருடைய பரிபூர்ணமான மனித தன்மையிலே இருக்கிறது பிரியமானோர்லே அவர் பரிபூரணமான மானிடனாய் இருந்தார் என்று சொல்லவில்லை நம்முடைய பாவத்தை தவிர தீமையான சுபாவத்தை தவிர மற்ற மற்றெல்லாவற்றிலேயும் அவர் நம்மோடு ஒன்றிணைந்து இருக்கிறார் அவர் மனிதர் தயவிலும் வளர்த்தியிலும் தேவ கிருவையிலும் விருத்தியடைந்தார் அவர் வேதனையுற்றார் கண்ணீர் சிந்தினார் ஜெபித்தார் அன்பு கூர்ந்தார் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் ஆனாலும் அவரிடத்தில் இல்லை நாமும் தோமாவோடு கூட இணைந்து அவரை என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிடுவோமாக நாம் அவரை தொழுது கொள்வோமாக அருமையானவரே நம்மோடு கூட வேறு யாரும் இப்படிப்பட்ட மிகவும் நெருக்கமான உறவு வைத்துக்கொள்ள இயலாது அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் மிகவும் எளிமையாக இயற்கையாக இந்த நூற்றாண்டிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நுழைகிறார் அவர் இவ்வுலகத்திலே வாழ்ந்த எப்படி இருந்தாரோ அவ்விதமாகவே நமக்குள் வருகிறார் அவர் நம்முடைய மூதாதையர்களிலே ஒருவர் அல்ல அவர் எவ்வளவு பரிபூர்ணமாக சிறந்த மானிடனாயிருக்கிறார் மரித்தோரை உயிரோடு எழுப்பியதையும் மலையிலே மோசேயும் எலியாவும் அவருடைய பேசியதையும் யோவான் பார்த்திருந்தபோதும் கூட தயக்கமின்றி ராபோஜனத்தின் சமயத்திலே அவருடைய மார்பை தலையணையாய் மாற்றி சாய்ந்து கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய முதற் பெயரால் அழைத்தார் அவர்களிடம் பயப்படாதேங்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு தன்னுடைய அன்பையும் உறுதிப்படுத்தினார் இவை எல்லாவற்றிலேயும் அவர் முழுமையான அன்பாகவே காணப்பட்டார் என்றே நமக்கு எண்ணத் தோன்றுகிறது அவர் முழுமையான அன்புடையவர் இங்கே மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் உங்களிடத்தில் முழுமையாக அன்புடையவராயிருக்கிறாரா நீங்களும் அவரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா மனவாட்டி தன்னுடைய மனவாளனை குறித்து இவ்வளவு மன மகிழ்ச்சியுடன் கூறுவது போல உங்களால் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களிடத்திலே கூற முடியுமா நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவரை தனிப்பட்ட முறையிலும் நெருக்கமான முறையிலும் அறிந்திருக்க வேண்டும் மேலும் நாம் அவரை நேசிக்க வேண்டும் அவர் மிகவும் ஆச்சரியமான ஒரு பெரியமானுள்ளே ஆனால் நாம் அவரை போதுமான அளவு மகிமைப்படுத்தி உயர்த்தி தொழுது பணிந்து ஸ்தோத்தரிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் நாம் காண்கிற எந்த விதத்திலேயும் அவர் அற்புதமானவர் தொடர்ந்து டாக்டர் ஸ்கஃபேல் கூறும் கருத்தை கவனியுங்கள் இயேசுவின் புனிதத் தன்மையும் மிகவும் சிறந்ததாக மனித தன்மையோடு காணப்படுகிறது இது அநேகரை கவர்ந்து இழுக்கிறதாயும் உற்சாகப்படுத்துகிறதாயும் இருக்கிறது இதிலே எந்த கடுமையான நிலையையும் அடைய முடியாத நிலையையும் நாம் பார்க்க இயலாது அவருடைய பரிசுத்தத்தின் அழகு ரோஜா மலரை அல்லது ஊதா நிறத்தினை நிரம்ப கொண்ட பூக்களாலான தோட்டத்தை நினைவுபடுத்துகிறது இயேசு எல்லா பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு போஜனம் பண்ணினார் நிக்கோதம் எனப்பட்ட நேர்மையான அதே வேளையிலே மத சம்பந்தப்பட்ட பாவியான மனிதனையும் ஏழு பிசாசுகள் வெளியேறின மகதிலே நாம் மரியாலையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் கெட்டி கிடக்கும் தண்ணீருக்குள்ளே வரும் தெளிவான சுத்தமான தண்ணீரைப் போல பாவிகளுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறார் இந்த தெளிவான நீர் கெட்டுப்போன அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவது போல அவரும் பாவிகளை சுத்தப்படுத்துகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அவரை அனுமதித்துவிட்டீர்களா அதேபோல அவருடைய தயமும் முழுமையான அன்புடையது அவர் இப்பொழுதுமே மனதுருக்கத்தோட தொடுகிறவராய் இருந்தார் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருந்த பொழுதும் துக்கத்தால் நாயின் ஊர் விதவை நிறைந்திருந்த போதிலும் எவிருவின் மகள் செத்து கொண்டிருக்கும் பொழுதும் பசியால் ஐயாயிரம் பேர் வாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் மற்றும் ஜனங்கள் எந்தவிதமான துன்ப நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் இயேசுவின் உள்ளம் தொடப்பட்டது வேதபாரகர் பரிசையருக்கு எதிராக அவர் கோபம் கொண்டதும் கூட அவர்கள் தங்களுடைய சுய நீதியால் இவ்வாறு காணப்படுகிறார்களே என்றுதான் அவர்கள் மீதும் அவர் மிகுந்த தயவினாலேயே கோபப்பட்டார் இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது தகுதியுடைய ஒரு ஏழையை பார்த்து சென்றதை நீங்கள் வேதத்திலே காண முடியுமா அவர் எல்லா நோயாளிகளையுமே சுகமாக்கினார் என்றுதான் வாசிக்கிறோம் தான் தயை செய்வதற்கு இவன் பாத்திரவான் என்று யாரையும் அவர் பார்க்கவில்லை அவருடைய தய விலை எவ்வளவு கிருபை இருந்தது என்று கவனித்தீர்களா அவர் அந்த ஏழை குஷ்டரோகியை ஏன் தொட்டு குணமாக்கினார் அவர் நினைத்திருந்தால் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரரின் மகனை ஒரு வார்த்தையின் மூலம் சுகமாக்கினது போல சுகமாக்கியிருக்க முடியுமே அவன் தள்ளப்பட்டு உறவினர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் துக்கமான வெறுக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் மனித உணர்வுகளே அற்றுப்போன நிலைமையிலே வாழ்ந்தான் அவன் அருகில் செல்வதே தீட்டாய் கருதப்பட்டது ஆனால் இயேசு அவனை தொட்டபடியினாலே அது அவனை மீண்டும் மனிதனாய் மாற்றியது லண்டன் மாநகரிலே குஷ்டரோய்கள் மத்தியிலே ஒரு பெண்மணி ஊழியம் செய்து வந்தாள் ஒரு நாள் தெருவின் ஓரமாய் உடைந்து போன ஒரு வீட்டிலே மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலே ஒரு பெண் படுத்திருப்பதை கவனித்தாள் உடனே தன்னுடைய கைகளால் அவர்களுடைய ஆடைகளை மாற்றி படுக்கை வெறுப்பு மாற்றி படுக்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தாள் பின்னர் அந்த வீட்டையெல்லாம் தன்னால் ஏந்தளவு சரி செய்து நன்றாய் சுத்தம் செய்து கொடுத்தாள் இறுதியாக நாம் இருவரும் ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு படுக்கையில் இருந்த பெண்மணியோ வேண்டாம் என்று கூறினாள் நீங்கள் எனக்காக கவலைப்பட்டு இந்த உதவியை எல்லாம் செய்யவில்லை நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்காகவே எனக்கு இந்த உதவிகளை செய்கிறீர்கள் என்று கூறினாள் இவ்வாறாக நாட்கள் கடந்தன அந்த ஊழியக்கார பெண்மணி சோர்ந்து போகாமல் அடிக்கடி வந்து அவள் மேல் இறக்கப்பட்டவளாய் அவளுக்கு நன்மை செய்து வந்தாள் ஆனால் அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்மணியோ மேலும் மேலும் கடின உள்ளத்தோடையே காணப்பட்டாள் இறுதியாக ஒரு நாள் அந்த ஊழியக்கார பெண் அவளிடத்திலே அருமையான சகோதரியே இப்பொழுது உனக்கு நன்றாக ஆகிவிட்டது எனவே நான் மீண்டும் இங்கே வரமாட்டேன் இதுவே என்னுடைய கடைசி வருகை நான் உனக்கு முத்தம் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறி அந்த சுத்தமான உதடுகளால் அவளை முத்தம் செய்தார்கள் வேத வசனங்களையும் ஜபங்களையும் உச்சரித்த அந்த உதடுகள் அந்த அசுத்தமான நிலை காணப்பட்ட பெண்மணியை முத்தமிட்டன உடனே அவளுடைய இருதயம் உடைந்தது அவள் உள்ளம் அன்பால் பெருக்கெடுத்தது இதுவே தேவன் கிரியை செய்யும் முறை ஒருவேளை இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது நமக்கு ஒரு வசனம் நினைவிற்கு வருகிறதா உன்ன பாட்டு ஒன்று இரண்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அவர் தம்முடைய அன்பை பாசத்தை கரிசனையை கிருபையை இரக்கத்தை காட்ட விரும்புகிறார் நாமோ அந்த தெருவோருமாய் நோயிற்று கிடந்த பெண்மணியைப் போல கடினப்பட்டு போயிருக்கிறோம் அவற்றை பெற்றுக்கொள்ள நாம் மறுக்கிறோம் பொதுமக்களை நாம் சென்றடைவது எப்படி என்று பரிசெயர்களின் மாநாட்டை நாம் நடத்துவதினாலே அவரை கவர்ந்து விட முடியுமா இல்லை அவர் மக்களை சென்றடைந்தது எப்படி என்று கவனித்து பார்த்தோம் என்றால் அவர் தன்னை தாழ்த்தியதால் முழுமையான அன்புடையவராய் இருந்தார் அவர் எங்கே எவ்வாறு பிறக்க வேண்டும் என்ற தெரிந்தெடுப்பு செய்யும் அதிகாரம் அதிகாரமுடையவராய் இருந்தபொழுதும் இந்த உலகத்தின் மக்களோடு மக்களாக வாழ்வதற்காகவே அவர் ஏழ்மையான கோலத்தை எடுத்தார் என்ன ஒரு சாந்தம் என்ன ஒரு எளிமை நான் உங்கள் ஊழியர்களிலே ஒருவனைப் போல இருக்கிறேன் என்றார் அவர் தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவியவர் அவர் வையப்படும் பொழுது பதில் வையாதவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை தரவாதிருந்தார் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடிய இயேசுவை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிகிறதா அவர் பாவிகளோடு நடந்த நாட்களிலே அவருடைய மிகச்சிறந்த அன்பு இனிமையான வழிகளிலே காணப்பட்டது அவர் எவ்வளவு சாந்தமாயிருந்தார் ஆனாலும் எவ்வளவு உண்மை உள்ளவராயிருந்தார் எவ்வளவாக மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கிறவராக மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறவராய் அவர் இருந்தார் நிக்கோதேமு கபடற்றவனாக ஒழுக்கமுள்ளவனாய் இருந்த பொழுதிலும் இஸ்ரவேலிலே தான் வகித்த அதிகாரி என்ற பதவியின் நிமித்தம் பெருமை இருந்தான் அவன் மிகவும் பயந்தவனாக ஆபத்துக்கு அஞ்சுகிறவனாயிருந்தான் எனவே இயேசுவினிடத்திலே இயரவில்லை வருகிறான் அவன் இயேசுனிடத்தினிருந்து புறப்படும் முன்னர் போதகனான தான் பரலோக ராஜ்யத்திற்கான முதல் அடியை கூட அறியாமல் இருந்ததை கற்றுக்கொண்டான் மேலும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவிகளாயிருப்பதற்கு காரணமாயிருக்கிறது என்ற சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி சிந்தித்தவனாக கடந்து சென்றான் ஆனால் அவன் அவரிடத்தில் எந்த ஒரு கடினமான வார்த்தையையோ அல்லது அவனுடைய சுய மதிப்பை பாதிக்கிற எந்த ஒரு காரியத்தையோ கேட்க நேரிடவில்லை இயேசு அந்த நம்பிக்கையற்ற விபச்சார பெண்மணியனிடத்திலே பேசும் பொழுதும் அவளை குற்றம் சாட்டினவர்கள் ஒருவர் பின் ஒருவராய் சென்ற பின்னர் அவளை பார்த்து ஸ்திரீயே என்றார் இந்த வார்த்தையை தன் தாயாரை பார்த்து அவர் சிலுவையில் பொழுது கூறிய அதே வார்த்தையாகும்